Green Children A Reverie by Charles Lamb. It's an autobiographical description. லேம் அவரோட லோன்லினஸ் பற்றி சொல்லியிருப்பார், அவர் பிரதர் டெத்க்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. இது எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, சில்ட்ரன் எல்டர்ஸ் பற்றி கேட்க ஆசைப்படுவாங்க. அப்படி ஆசைப்படுறப்போ லேம் வந்துட்டு அவங்க கிரேட் கிராண்ட்மதர் பற்றி சொல்கிறாங்க. அவங்க நார்ஃபோக்கில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கிராண்ட்மதர் நேம் என்னென்னா சாரா ஃபீல்டு. அவங்க 50 இயர்ஸாக ஒரு ஹவுஸில் ஹவுஸ் கீப்பராக இருந்தாங்க. என்ன தான் அவங்க ஹவுஸ் கீப்பராக இருந்தாலும் அந்த ஹவுஸ்க்கு அவங்க ஓனர் மாதிரி தான் பிஹேவ் பண்ணிகிட்ருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அப்போ வந்துட்டு அந்த மேண்டில் பீஸ் வந்துட்டு வுட்டில் இருக்கும். அப்போ கார்வ் பண்ணியிருக்காங்க ரெண்டு சில்ட்ரனோட பேரை. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ட்ராஜிக் இன்சிடென்ட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரி பேக்ரவுண்ட் ஸ்டோரி சொல்கிறாங்க. என்னென்னா, அந்த குழந்தைங்களுக்கு சொத்து இருக்கும். அவங்க அங்கிள் வந்துட்டு அந்த சொத்தை அடையணுன்றதுக்காக அந்த குழந்தைங்களை கொல்றதுக்காக ரெண்டு ரஃபியன்ஸ் அனுப்புவாங்க. இவங்க காட்டில் விளையாட போகிறப்போ அப்படி அனுப்புகிறப்போ இந்த குழந்தைங்க செத்துருவாங்க. அந்த இறந்த குழந்தைங்களுக்கு ராபின் ரெட் பிரஸ்ட் அப்படின்ற பேர்ட் வந்துட்டு லீவ்ஸால் கவர் பண்ணுற மாதிரியும், இந்த சம்பவத்தினால அந்த கொலகாரவங்க ஜெயிலுக்கு போகிற மாதிரியும் அங்கிள் ஜெயிலுக்கு போகிற மாதிரியும் ஒரு பெரிய ட்ராஜிக் இன்சிடென்ட்டே இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த கிராண்ட் மதர் ஃபீல்டு எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, ஒரு ரொம்ப குட் அண்ட் ரிலீஜியஸான பர்சன். அப்புறம் அந்த வீட்டில் இருந்த அந்த ஓல்டு ஆர்னமெண்ட்ஸாக இருக்கட்டும், அந்த ஃபர்னிச்சர்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த இவங்களோட அந்த ஓனரோட வேறு வீடு அட்ஜாயினிங் கண்ட்ரியில் இருக்கிற வேறு ஒரு வீட்டுக்கு இது எல்லாத்தையும் கொண்டு போகிறாங்க. அதை அவங்க டிராயிங் ரூமில் வச்சுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போது கிராண்ட் மதர் ஃபீல்டு இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் இவங்க ஃபியூனரலுக்கு வந்தாங்க. லைக் ரிச் புவர் எல்லாருமே வந்தாங்க. ஏன்னா இவங்க ரொம்ப ரிலீஜியஸாக இருந்தாங்க. டெஸ்டமெண்ட், சால்ட்ரி, இது எல்லாமே ரொம்ப மனசார கற்றுக்கிட்டு மனப்பாடமாக வச்சுருந்தவங்க. அப்படின்றனால யூத் டைமில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு ஒரு பெஸ்ட் டான்ஸராக இருந்தாங்க. இதை பற்றி சொல்கிறப்பவே இந்த உட்காந்து கவனிச்சுக்கிட்டு இருக்க அந்த குட்டி ஆலிஸ் அந்த பொண்ணோட காலும் டான்ஸ் ஆடுது. உடனே லேம் வந்து டிசப்ரூவலாக ஒரு லுக் கொடுக்கவும் அந்த பொண்ணு அந்த டான்ஸிங் ஸ்டெப்பை நிறுத்திடுறான். அப்புறம் சின்ன வயசில் அவங்களுக்கு கேன்சர் இருந்துச்சு, ஸோ அவங்களுக்கு அப்படியே டான்ஸிங் கண்டினியூ பண்ண முடியலை அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க எப்படி ஒரு சேம்பரில் தனியாக படுத்து தூங்குவாங்க. ஆனாலும் அப்போது வந்துட்டு அந்த ரெண்டு குழந்தைங்களோட கோஸ்ட் வந்து ஹாண்ட் பண்ணுற மாதிரியே இருக்குமா, பட் இவங்க பயப்பட மாட்டாங்க. பட் லேம் சொல்கிறாரு, நான் தனியாக படுத்து தூங்க மாட்டேன், நான் மெய்டோட தான் படுத்து தூங்குவேன். ஏன்னா அவங்கள மாதிரி கிராண்ட் மதர் ஃபீல்டு மாதிரி நான் வந்து ஹாஃப் குட்டாகவும் ஹாஃப் ரிலீஜியஸாக கூட நான் இருந்தது கிடையாது. அவங்க இருந்ததில் பாதி கூட இருந்தது கிடையாது. ஸோ என்னாலலாம் தனியாக படுத்து தூங்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அப்புறம் வந்துட்டு இவங்க அந்த வீடை சுற்றி பார்க்க போகிறப்போ அந்த வீட்டில் ரோமன் எம்பரர்ஸோட பஸ்ட் சைஸில் வச்சிருக்க அந்த 12 சீசர்ஸ் அந்த ஸ்டாச்சுஸ்லாம் பார்க்குறாரு. அப்புறம் வானவுட் ஹேங்கிங்ஸ், டேபஸ்ட்ரி, இது எல்லாமே, அப்புறம் ஓக் பேனல்ஸில் வந்துட்டு கார்வ் பண்ணியிருக்கிறது, இது எல்லாத்தையுமே பார்த்து ரசிக்கிறாரு. அப்புறம் கார்டனில் சாலிட்டரி வாக் ஒன்று நடந்து போகிறப்போ நெக்டரின்ஸ், பீச்சஸ், இது எல்லாமே பார்க்குறாரு. அதை ஃபர்பிடன் ஃப்ரூட்டுன்னு சொல்கிறாரு, எடுக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது அப்படின்றனால. அப்புறம் யூ ட்ரீஸ் பார்க்குறாரு. அப்புறம் ரெட் பெரிஸ், ஃபிர் ஆப்பிள்ஸ், இதெல்லாம் பிக் பண்ணுறாரு. தீஸ் ஆர் மைன்யூட் டீட்டெயில்ஸ். அப்புறம் ஆரஞ்சரி அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஆரஞ்சு லைம்லாம் ரைப் ஆகிருக்கு, அதெல்லாம் அவர் பார்க்குறாரு. அப்புறம் பாண்டில் வந்துட்டு ரெண்டு மீன் இருக்குது, அதுக்கு பேர் சொல்கிறாங்க டேஸ் அண்ட் சல்கி பைக். இந்த ரெண்டு மீனும் விளையாண்டுட்டுருக்குறது, அதெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இந்த பீச்சஸ், நெக்டரின்ஸ், ஆரஞ்சு அப்படி ஐடலாக இருக்கிற ஒரு விஷயத்தில் இருக்க டைவர்ஷன் விட இதை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ப்ளஷராக இருக்குது, இந்த மீனை பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ளஷராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் என்ன தான் கிராண்ட் மதருக்கு வந்துட்டு எல்லா கிராண்ட் சில்ட்ரன் பிடிச்சாலும் ஜான், அங்கிள் ஜான் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அவர் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பார், ரொம்ப ஸ்பிரிட்டட். அப்போவே வந்துட்டு எல்லோரும் ஒரு பக்கமாக ஒதுங்கியிருந்தால் இவர் மட்டும் ஹார்ஸ் மேலே ஏறி போகிறது, ஹண்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவர் பண்ணிகிட்ருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது சின்ன வயசில் லேம் லேம் ஃபுட்டடாக இருக்கிறப்போ இவங்க யங்கர் பிரதர் வந்துட்டு கேரி பண்ணிகிட்டே சுற்றுவார் அந்த அங்கிள் ஜான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சுட்டு அவர் லேம் ஃபோட்டோ ஆனப்போ இவரை லேம்பை பார்த்துக்கிட்ட மாதிரி லேம்பால் அவரை பார்த்துக்க முடியலைன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவார். அவங்க இறந்து போன 1 ஹவர்லேயே வந்துட்டு அங்கிள் ஜானை மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவார் லேம்ப. யா, மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவார். அடுத்து பார்த்தா அவங்க கைண்ட்னஸ் இது எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவார் அப்படின்னு சொல்கிறார்.
உடனே குழந்தைங்க கேட்குறாங்க, ஓகே இறந்து போன எங்களோட அம்மாவை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே லேம் சொல்கிறாரு, 7 இயர்ஸாக நான் லவ் பண்ணேன் ஆலிஸ் வந்துட்டேன்னா, அவங்க கண்ணும் ரொம்ப பிரைட்டாக, ஹேரும் ரொம்ப பிரைட்டாக அழகாக இருக்கும், உன்னோட கண்ணு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி ஆலிஸ் பார்த்து சொல்கிறாரு. உட்காந்து கதை கேட்டுருக்கிறது குட்டி ஆலிஸ் அண்ட் ஜான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போது அந்த கண்ணை பார்த்து கதை சொல்லிக்கிட்டே இருக்கிறப்போ அந்த சில்ட்ரனோட ஃபிகர்ஸ் வந்து ரிசீட் ஆகி போய்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது, அப்படியே பின்னாடி மறைஞ்சு போகிற மாதிரி இருக்குது. அப்புறம் தான் இவருக்கு புரியுது, நோ இது ஆலிஸ் குழந்தையோ இல்லை என்னோடய குழந்தையோ கிடையாது, ஆலிஸ் அண்ட் பாட்ரம் அப்படி அவங்களோட குழந்தை, ஏன்னா ஆலிஸ்க்கும் பாட்ரமுக்கு தான் ஒரிஜினலாக கல்யாணம் ஆயிருக்கும், ஸோ அவங்களோட குழந்தைன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தா அது குழந்தைங்களே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, ஏன்னா அது ஒரு ட்ரீம், அந்த ட்ரீமில் கேட்குற மாதிரியும் டக்குன்னு இவர் முழிக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. முழிக்கிறப்போ பார்த்தா இவர் பேச்சுலர் ஆம் சேரில் உட்காந்துருக்காரு, அவங்க பக்கத்தில் பிரிஜெட் ஃபேத்ஃபுல்லாக உட்காந்துருக்காங்க. இதோட இந்த எஸ்ஸே முடியுது.